ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் 3, 6, 9, 12 கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 4, 8, 4 மல்டிபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சியோடது 2 மல்டிபிள்ஸில் கொடுத்துருக்காங்க, டியோடது 5 மல்டிபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 செட்டையும் கொடுத்துட்டு ஃபைண்ட் கொடுத்துட்டு ஒரு 12 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு சப்டிவிஷனும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா கண்ணா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்பர் 1 ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கம்மா. ஏ மைனஸ் பினா என்ன அர்த்தம், ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ வந்து 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா, மைனஸ் பி வந்து 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 2, 3 கேன்சல் பண்ணணும். இப்போ ஏல ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்குங்களா, இதை தான் எடுத்து எழுதணும், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 2, 3 கேன்சல் ஆயிடுச்சு, சார் இந்த 4 சேர்த்து எழுதணுமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. இந்த மைனஸ் பண்ணுற டேர்மில் உள்ள மிச்ச வேல்யூவை எடுக்கக்கூடாது. இந்த எதால் மைனஸ் பண்ணுறோமோ அந்த டேர்மில் மிச்சம் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும், புரிஞ்சுங்களா கண்ணா? இப்போ ஏ மைனஸ் பியோட அர்த்தம் புரிஞ்சுங்களா, சரிங்களா? ஏற்கனவே யூனியன் இன்டர்செக்ஷன் பார்த்துருக்கோம், இது வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஏ மைனஸ் பி கண்ணா, இப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, இப்போ பாருங்கள் மேலே உள்ளதை வச்சுக்கிட்டே ஆன்சர் எழுதிடலாம். இப்போது 3 இல்லை, 6 இல்லை, அப்புறம் 9 இல்லை, வேறு என்ன வரும், 12. இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமே 12 இருக்குங்களா, அப்போ 12 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 3, 6, 9, 15, 18, 21. ஏன்னா மற்ற ரெண்டுமே சம்மந்தமே இல்லை பாருங்க, இது பூரா 3 மல்டிபிள், இது பூரா 4 மல்டிபிள், ரைட்டுங்களா? அடுத்து செகண்ட் 1 ஏ மைனஸ் சி, சரிங்களா? இப்போ ஏயும் சியும் மைனஸ் பண்ணுங்கம்மா, 6, 6 கேன்சல், அப்போ 2, 4 அப்படியே வருமா, சியில் வந்து 2, 4 இருக்குது, இங்கே 3, 3 இல்லை, ஸோ 3 எழுதிக்கோங்க, 6, 6 கேன்சல், 9 இல்லை, ஸோ 9 எழுதிக்கோங்க, 12 இருக்கு, 12 கேன்சல், 15 இல்லை, ஸோ 15 எழுதிக்கோங்க, 18 இல்லை, ஸோ 18, 21. ஏல ரிமைனிங் என்ன மிச்சமாகுதோ அதை எழுதிக்கோங்க, புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்ணா நம்பர் 3 ஏ மைனஸ் டி, ஏயும் டியும் மைனஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ ஏ வந்து டி வந்து 5 மல்டிபிள்ஸ், அப்போ 5 மல்டிபிள்ஸ்னால் இங்கே 5 மல்டிபிள் என்ன இருக்குது மட்டும் பாருங்கள், 15 இருக்குங்களா, அப்போ 15 மட்டும் கேன்சல் ஆகும். ஸோ மிச்சத்தை பூரா எழுதுங்க, 3, 6, 9, 12, 18, 21. இங்கே 7 மிச்சம் என்ன இருக்கோ அதை எழுதிடுங்க, அவ்வளோதான். நம்பர் 4th என்ன இருக்குது, பி மைனஸ் ஏ. இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, பியில் இருந்து மைனஸ் ஏ, அப்போ பியில் ரிமைனிங் என்ன டைம் இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். இப்போ இங்கே 3 மல்டிபிள், இது பியோட மல்டிபிள், அப்போ என்ன ஆயிரும், 12 கேன்சல் ஆயிரும், சரிங்களா? ஸோ 12 கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் பியில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 4, 8, 16, 20. பியில் என்ன ரிமைனிங், ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th சி மைனஸ் ஏ, இங்கே பாருங்கள் சியிலேருந்து ஏ, சீனில் என்ன இருக்குது, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், 2, 4 அங்கே இல்லை, ஸோ 2, 4 எழுதிக்கோங்க, 6, 6 கேன்சல், 8 இல்லை, 10 இல்லை, 12 கேன்சல், அப்போ 14 இல்லை, 16 இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சி மைனஸ் ஏ கண்ணா, புரிஞ்சுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டி மைனஸ் ஏ, டி மைனஸ் ஏ, டி எங்கே கண்ணா இருக்குது, 5 மல்டிபிள், ஏ ஏல உள்ள 5 மல்டிபிள் ஒரே ஒரு நம்பர் என்ன இருக்குது, 15 மட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சத்தை பூரா எழுதிக்கோங்க, 5, 10, 20. ஸோ 5, 10, 20, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு 7th என்ன இருக்குது, பி மைனஸ் சி, ரைட்டுங்களா? பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, இப்போ எதோட ரிமைனிங் எழுதணும், பியில் ரிமைனிங் உள்ளதை எழுதணும், பியில் 4, 4 கேன்சல், 8, 8 கேன்சல், 12, 12 கேன்சல், 16, 16 கேன்சல், அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 20, இது மட்டும்தான் இருக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th பி மைனஸ் சி முடிஞ்சுங்களா, 7th பி மைனஸ் டி, 8th பியிலேருந்து டி, 5 மல்டிபிள் இங்கே பாருங்கள், 20, 20 மட்டும்தான் இருக்குது, மித்த எதுவுமே இல்லை, அப்போ பியில் ரிமைனிங் என்ன இருக்குது, 4, 8, 12, 16, புரிஞ்சுங்களாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு 9th கண்ணா, 9th சி மைனஸ் பி,
9 to 1 C minus B. C இங்கே என்ன இருக்கு? 2, 4, 6, 8, 10, 12, 16 வரைக்கும் இருக்கா? B எல்லாம் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 2 ரிமைனிங். அப்போ 2, 4, 4 கேன்சல். அடுத்து 6 இல்லை, எழுதிக்கோங்க. 8, 8 கேன்சல். 10 இல்லை. 12, 12 கேன்சல். 14 இல்லை. ஸோ இதுதான் சி மைனஸ் பி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டி மைனஸ் பி. டியில் என்ன இருக்கு? 5 மல்டிபிள்ஸ். பியில் என்ன இருக்கு? 5 மல்டிபிள்ஸ் இல்லைங்களா? சரிங்களா, என்ன இருக்கு? 20 மட்டும்தான் இருக்கா? அப்போ 20 மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ டியில் ரிமைனிங் என்ன இருக்கும்? 5, 10, 15. கிளியர். அடுத்து 11th ஒன்ல என்ன இருக்கு? சி மைனஸ் டி. சி எவ்வளோ இருக்கு? இது புறா சி, இது டி. இதில் 5 மல்டிபிள்ஸ் என்னென்ன இருக்கு? 10 இருக்கு, அவ்வளோதான். அப்போ ரிமைனிங் உள்ளதை பூரா எழுதுருங்க. 2, 4, 6, 8, 12, 14, 16. அடுத்து 12th ஒன்மா. 12th ஒன் டி மைனஸ் சி. டி மைனஸ் சினா டியில் இருந்து சியை மைனஸ் பண்ணணும். அப்போ 10 மல்டிபிளில் இங்கே என்ன இருக்குது? 10 மட்டும் கேன்சல் ஆகும், மிச்சம் எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ 5 டியில் உள்ள ரிமைனிங் டேர்ம் 5, 15 அண்டு 20. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 9 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.